இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒரு கப்பு. இதில் நான் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பச்சைப்பட்டாணி வச்சுருக்கேன், எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு மூணு பல் நல்லா பொடியாக நறுக்குனது, இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நல்லா தூளாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அர்ஜுன முட்டை கால் டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், வினிகர் ஒரு டீஸ்பூன், சாதம் 1.5 கப்பு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் எப்பயுமே எண்ணெய் அதிகமாகும். அதில் நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்தோடனே இதில் நான் வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வாடணும். வெங்காயம் நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க தூளாக அரிஞ்சிக்கணும் காய். அப்போ தான் ஏன்னா நம்ம இது வந்து பாயில் பண்ணால் அது பச்சையாக இருக்கனால அது நல்லா வாடணும் அந்த எண்ணெயில். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா அந்த காய் வந்து அந்த இதுலேயே எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம ரைஸை போட்டுக்கலாம். இந்த ரைஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் செஞ்சு கொடுக்கறதுக்கு சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ சாதம் போட்டிருக்கேன். சாதம் போட்டோன்னே சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ரைஸோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வச்சுருக்க அந்த ஒயிட் பெப்பர் இருக்குது பாருங்கள், அதையும் அஜினோ முட்டாவும் போட்டிருக்கேன். அதையும் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வினிகர் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். அதிலே சோயா சாஸ் ஊற்றிருக்கேன் பாருங்கள். சோயா சாத்து விட்டு இதை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு, சால்ட்டு பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். நம்மளுக்கு வெஜிடபிள் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.